வெல்கம் பேக் டு ஹோம்லாட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 3.5 செண்டில் 1737 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடு ஒரு நார்த் ஃபேசிங் வீடு, போர்டிகோ கொடுத்து அதே மாதிரி வந்து ஓப்பன் டெரஸ் நல்ல வசதியாக கொடுத்து பெல்கோரா டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. எப்படிலாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்று நடந்து போகிறதுக்கு, இன்னொன்று கார் பார்க்கிங்க்காக. ஸோ கார் பார்க்கிங் வந்து வீட்டோட சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் வாசல் கொடுத்து சுற்றிலும் வந்து ஒரு அடிக்கு செட்பேக் ஏரியாவும் சுற்றிலும் நடந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10x16 சைஸில் வந்து நீல வாக்கில் ஒரு வசதியான போர்ட்டிகோ வந்து சைடில் உருவாக்கியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோலேயே வாட்டர்சம் மற்றும் போர்வெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் பார்த்துட்ருக்கோம். இப்போ வீட்டோட ஹால்குள்ளே வந்துட்டோம். ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16x16 சைஸில் நல்லா வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் விண்டோஸ் கொடுத்து இந்த ஹால் வந்து நல்லா வென்டிலேஷன் வசதியோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹாலில் அதிகமாக எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லாமல் ஒரே ஒரு ஆர்ச் கொடுத்து அந்த ஆர்ச் வழியாக எல்லா ரூம்ஸும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ச் வழியாக போயிட்டு நம்ம ரீச் பண்ணுறது டைனிங் ஹாலில் ரீச் பண்ணுவோம். ஸோ டைனிங் ஹாலில் தான் இன்சைட் ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கிச்சனும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலும் கிச்சனும் சேர்த்தே வந்துட்டு 10x16 சைஸில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படிக்கட்டு பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்ருக்கோம். கிச்சனோட ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓவராலாக நீட்டாக நல்ல வசதியாகவே இந்த கிச்சனை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் பார்ப்போம். இந்த பெட்ரூம் 10x16 சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் பார்க்குறோம். ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வந்துட்டோன்னா ஒரு சின்ன வராண்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடும் வந்துட்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் ஒரு சின்ன பேசேஜ் கொடுத்து ஒரு பெட்ரூமும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறணுன்னே ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் வழியாக வந்தால் ஒரு பெட்ரூம், ஒரு ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான டோர், பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம்க்கான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் தான் பால்கனிக்கும் போக முடியும். ஸோ இந்த பெட்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இதுவும் வந்து 10x16 சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் மட்டும் இல்லாமல் பால்கனிக்கு போகிறதுக்கான ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம். இப்போ நம்ம படிக்கட்டு ஏறணுன்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேசேஜ் வழியாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பெட்ரூம் பார்ப்போம். இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்து 10x16 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் டெரஸ் போய் பார்ப்போம். இந்த ஓப்பன் டெரஸ் பார்த்திங்கன்னா 10x30 சைஸில் நீல வாக்கில் நல்லா வசதியாக கொடுத்து, ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்கோலா டிசைன்லாம் கொடுத்து நல்லா வசதியாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து மேலே அப்ஸ்டேர்ஸ் போகிறதுக்கான ஸ்டேர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடுங்களுக்கு